உங்க பருத்தியை பொறுத்தவரையில் வந்து அறுவடைக்கு பின் செய்த பயிர், அறுவடை முடிந்தவுடன் சம்பாரம் முடிந்தவுடன் அது முடிந்த பத்து ஒரு வாரத்தை அதிகமாக பருத்தி அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்கன்னு உள்ள பதிலே கேள்வியே அது எங்கள் முயற்சி. பருத்தியில் நாங்கள் இந்திய அளவில் நாங்கள் முதன்மையாக வர வேண்டும். அதே போல் சிறுதானியங்களும் உற்பத்தி செய்ய வேண்டும். அதே போல் இப்போ கூட கலெக்டர் வந்து இப்போ உணவு படித்தார் சொன்னார். நாங்கள் வந்து இந்த பாரம்பரிய நெல் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பாரம்பரிய நெல் வேண்டும் என்றார்கள். பாரம்பரிய நெல் 200 ஏக்கரில் நாங்கள் பயிர் செய்து அதை உற்பத்தி செய்து நெல்லை விற்று இப்போ கடலூர் மாவட்டத்தில் 800 விவசாயிகள் அதை பாரம்பரிய நெல்லை வாங்கியிருக்கின்றார்கள். விதை நெல்லை ஆக விதை நெல்லை வாங்கும்போது இப்போ சிறுதானியத்துக்கும் பாரம்பரிய நெல்லுக்கும் சாப்பிட்றதுக்கு நீ ட்ரை பண்ணுறப்ப இப்போ நீங்களே ட்ரை பண்ணுறீங்க. இப்போ பத்திரிக்கை நண்பர்களே